ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் ஃபார்மசி. இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அமைஞ்சிருக்கு அப்படின்னா அனஸ்தீஷியாவை பற்றி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அனஸ்தீஷியாவில் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அனஸ்தீஷியாவில் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது, அதை ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்க, என்ன பர்பஸ்க்காக அது யூஸ் பண்ணுறோம், அது என்ன மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான ட்ரக்ஸ்லாம் அதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனோட ஜென்ரல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் என்னென்ன, இப்போ இதை ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போகும்போது ஒரு ஃபுல் திருப்தியோடு நீங்கள் வெளியே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அனஸ்தீஷியா எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சர்ஜரிக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அனஸ்தீஷியா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ சர்ஜரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பெயினை வந்துட்டு அவங்களுக்கு இல்லாமல் பண்ணுறதுக்காக, அதாவது ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம்னா, அதாவது அந்த சர்ஜரி பண்ணுறப்போ அவங்களுக்கு எந்த விதமான வலியும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, வலி இருந்தது அப்படின்னா அவங்க ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக இந்த ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. அனஸ்தீஷியா ஃபஸ்ட்டு எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த 18th century அந்த 19th centuriesலாம் வந்துட்டு எந்த விதமான அனஸ்தீஷியாவும் கொடுக்கல. ஸோ 18th centuryலாம் என்ன மாதிரியான சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெவியாக வந்துட்டு பெயின் இருக்கும், ரொம்ப பெயின் இருக்கும். ஸோ அதுக்கு அது ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த ஓபிஎம் ட்ரக்ஸ் அண்ட் தென் ஹெராயின் ட்ரக்ஸ் அண்ட் தென் இந்த நெத்தியில் வச்சு அந்த சுத்தியலை வச்சு நல்லா அடிப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நெத்தியில் போகக்கூடிய அந்த நர்வ்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பெயின் சென்சேஷன் இருக்காது அப்படின்றதுக்காக இந்த நெத்தியில் சுத்தியலை வச்சு அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஸ் பேக்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு அசுரம் மருத்துவம் மாதிரி தான் வந்துட்டு அப்போது இருந்திருக்கு. ஸோ 19th centuryல தான் வந்துட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் தென் ஹாலோத்தேன் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாமே, இந்த ஜென்ரல் அனஸ்தீஷியா ட்ரக்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. அதுவும் 1842 வந்துட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இந்த வில்லியம் மார்டன் அப்படின்றவர் தான் அனஸ்தீஷியா அனஸ்தீஷியாவுக்கு ட்ரக் இருக்குது. அனஸ்தீஷியாவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக், அதாவது டைத்தல் ஈத்தர் அப்படின்றக்கூடிய ஒரு இன்ஹலர் லோக்கல் அனஸ்தெட்டிக் ட்ரக்கை வந்து இவர் தான் கண்டுபிடிச்சார். எப்போது அப்படின்னா 1842. அண்ட் தென் சர்ஜரிக்கு முன்னாடி இந்த அனஸ்தீஷியா ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளோ டோஸில் கொடுக்கணும், ஏன் அப்படின்னா ஸ்மால் டோஸாக போயிடுச்சு அப்படின்னா அந்த சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதே அவங்க நடுவில் வந்து கான்ஷியஸ்னஸ்க்கு வந்துடுவாங்க, அவங்களுக்கு பெயின் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓவர் டோஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் இடமும் அண்ட் தென் பிரெயின் ஸ்டெம்மும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் அண்ட் தென் பிரெயின் எல்லாமே வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். ஈவன் அவங்க வந்து டெத் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் டோஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். இது எல்லாத்தையும் யார் கரெக்டாக அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அனஸ்தியோலஜிஸ்ட் அப்படின்னக்கூடிய டாக்டர்ஸ் தான் வந்துட்டு கொடுப்பாங்க. அவங்க வந்துட்டு அனஸ்தீஷியாக்காக, ஜென்ரல் அனஸ்தீஷியாக்காக படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ அனஸ்தீஷியாவை பற்றி படித்த நான் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் தான் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த அனஸ்தெட்டிக் வந்துட்டு எவ்வளோ டோஸில் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு கணிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அனஸ்தீஷியாலாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரல் அனஸ்தீஷியா இருக்குது, லோக்கல் அனஸ்தீஷியா இருக்குது, அண்ட் தென் ப்ரீ அனஸ்தெட்டிக் ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் அனஸ்தெட்டிக், லோக்கல் அனஸ்தெட்டிக் அண்ட் ப்ரீ அனஸ்தெட்டிக்ஸுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே காமன்னா பெயினை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ட்ரக். பட் ஆனால் லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்தோம் அப்படின்னா சர்ஜரி பண்ணுறப்போ எல்லா சுயநினமும் அவங்களுக்கு இருக்கும், என்ன ஒன்று பெயின் மட்டும்தான் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்க டாக்டர்ஸ் கூட பேசிகிட்டு இருப்பாங்க, கண் முழிச்சிட்டே தான் இருப்பாங்க, அவங்க வந்து ஸ்லீப் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் ஜென்ரல் அனஸ்தீஷியா வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்காது, லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பெயின் சென்சேஷனும் இருக்காது. சர்ஜரி பண்ணுறப்போ என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது எதுவுமே அவங்களோட மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கவே ஆகிருக்காது. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ அனஸ்தெட்டிக் ட்ரக்ஸ். ஸோ ப்ரீ அனஸ்தெட்டிக் ட்ரக்ஸ்க்கு எதுக்காக கொடுப்போம் அப்படின்னா, ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுப்போம். ஏன் அப்படின்னா, அவங்க வந்து சர்ஜரிக்கு போகிறதுனால அவங்க ரொம்ப ஃபியராக இருப்பாங்க, ரொம்ப பதற்றத்தோடு எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த ப்ரீ அனஸ்தெட்டிக் ட்ரக் கொடுத்துட்டதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் அனஸ்தெட்டிக் ட்ரக்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. அண்ட் தென் ஜென்ரல் அனஸ்தீஷியா ஒரு பர்சனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன மாதிரியான இன்னும் எஃபெக்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, செடிட்டிவ் ஹிப்னாட்டிக் எஃபெக்ட் அண்ட் தென் நார்கோட்டிக் எஃபெக்ட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹிப்னாட்டிக் எஃபெக்ட் என்னென்னா, அவங்களுடைய அவேர்னஸ், அதாவது அவங்களோட எக்ஸைட்மெண்ட் அண்ட் தென் ஃபியரை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு ஒரு கூல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரக்கூடிய எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் செடேட்டிவ் எஃபெக்ட், செடேட்டிவ் எஃபெக்ட்னா அவங்களோட மசில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிடும். அண்ட் தென் நார்கோட்டிக் எஃபெக்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதாவது அவங்களுடைய பெயின் சென்சேஷனை வந்துட்டு பிளாக் பண்ணுறது மூலிமா. இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஜென்ரல் அனஸ்தீஷியாவில் கம்பைன் ஆகிருக்கு அப்படின்றாங்க. அண்ட் தென் அவங்களோட கையில், ஆர்ம்ஸில் வந்துட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளட் ப்ரெஷர் கஃப் அப்படின்றத வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களுடைய பிபியை வந்துட்டு
செக் பண்ணுறதுக்காக, மானிட்டர் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அதாவது நெஞ்சு பகுதியில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த ஸ்டிக் பேச்சஸை வந்துட்டு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட ஹார்ட் ரேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா, நார்மலாக இருக்கா இந்த ஜெனரல் அனஸ்தீஷியாவால் அப்படின்றது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிக் பேச்சஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களோட செஸ்ட்டு பகுதியில் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அவங்களோட கையில் ஃபிங்கர்ஸில் வந்துட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஒரு கிளிப் வந்துட்டு மாட்டியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களோட பாடியில் ஆக்சிஜனோட லெவல் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்துட்டு மானிட்டர் பண்ணுறதுக்காக, விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக இந்த கிளிப் வந்துட்டு அவங்களோட ஃபிங்கரில் வந்துட்டு அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் ஜென்ரல் அனஸ்தீஷியாவில் பார்த்தோம் அப்படின்னா 4 stages ஆஃப் ஜென்ரல் அனஸ்தீஷியா இருக்குது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அண்ட் தென் ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 1 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டேஜ் ஆஃப் அனல்ஜீசியா அப்படின்வாங்க. அதாவது அந்த அனஸ்தட்டிக் ட்ரக்ஸ் வந்துட்டு நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்ததுலேருந்து அந்த ஸ்டேஜ் 2 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அவங்களுடைய கான்சியஸ்னஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க லாஸ் பண்ணுற வரையும் இருக்கக்கூடிய டைமிங்கை தான் வந்துட்டு ஸ்டேஜ் ஆஃப் அனர்ஜீசியா ஸ்டேஜ் 1 அப்படின்வாங்க. ஸோ ஸ்டேஜ் 2 வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் தான் வந்துட்டு ஸ்டேஜ் 2. இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய கான்சியஸ்னஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு ஃபுல்லாக லாஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய எக்ஸைட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு கம்மியானதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேஜை தான் வந்துட்டு ஸ்டேஜ் 2 சொல்லுவாங்க. அதை வந்துட்டு ஸ்டேஜ் 1க்கும் ஸ்டேஜ் 2க்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டைமிங் தான் வந்துட்டு ஸ்டேஜ் 2. மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்டேஜ் 3 தான் வந்துட்டு எல்லா சர்ஜரிஸுமே வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா ஸ்டேஜ் 3 வந்துட்டு அவங்களுடைய ஹார்ட் ரேட் அண்ட் தென் அவங்களுடைய பிபி இது எல்லாமே வந்துட்டு அவங்களோட ஆக்சிஜன் லெவல் இது எல்லாமே கம்ப்யூட்டரில் மானிட்டரைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மவுத்தில் வந்துட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாஸ்க் மாதிரி போடுவாங்க. நீங்கள் படத்துலலாம் இந்த ஐசியூக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சீன்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகத்தில் வந்துட்டு அந்த மாஸ்க் வச்சுருப்பாங்களே, ஸோ அதுதான். அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா போத் மிக்சர் ஆஃப் கேஸஸ் அண்ட் தென் அதாவது ஜென்ரல் அனஸ்தெடிக் கேஸஸ் அண்ட் தென் ஆக்சிஜன் ரெண்டுமே வந்துட்டு அவங்களுடைய மவுத் பீஸ் வழியாக நம்மளோட பாடிக்குள்ளே போகும். சில கேசஸில் வந்துட்டு பார்த்தோம்னா மவுத் பீசஸில் கொடுக்காம அவங்களுடைய கேஸ்ட்ரிக் ஜிஐடி ட்ராக்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்கில் வந்துட்டு ட்ரக்கியான்னு ஒரு பகுதி இருக்குது. ஸோ அந்த ட்ரக்கியாவுக்கு டைரெக்டாக வந்துட்டு ஒரு டியூப் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டியூப்லேயோ இல்லை அப்படின்னா அவங்களோட மவுத்லேயோ மவுத் மூலிமா இருக்கக்கூடிய அந்த மாஸ்க்லேயோ வந்துட்டு இந்த மிக்சர் ஆஃப் ஜென்ரல் அனஸ்தெடிக்ஸ் அண்ட் தென் ஆக்சிஜன் ரெண்டுக்கும் அந்த ஜென்ரல் அனஸ்தெடிக் கேஸஸ் இன்ஹலர் கேட்டகரியில் வரக்கூடிய இந்த ஜென்ரல் அனஸ்தெடிக் கேஸஸையும் ஆக்சிஜனையும் கம்பைன் பண்ணி அவங்களோட மவுத்தில் அந்த மாஸ்க் மூலிமா அவங்களோட பாடியில் என்டர் ஆகும். நம்மளோட அந்த பேஷண்ட்டுடைய பாடியில் கொடுப்பாங்க. என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஜென்ரல் அனஸ்தீஷியாவில் 2 types ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்ஹெல்ட் அண்ட் தென் இன்ட்ராவீனஸ். இன்ட்ராவீனஸில் கொடுக்கக்கூடிய ட்ரக் எல்லாம் என்னென்ன அப்படின்னா கிட்டமைன், தயோஃபென்டால் சோடியம் அண்ட் தென் மீத்தோ எக்ஸிட்டால் சோடியம். இந்த 3 ட்ரக்குமே வந்து இன்ட்ராவீனஸில் கொடுக்கக்கூடிய ட்ரக். அண்ட் தென் இன்ஹெல் கேஸஸ் மூலிமா கொடுக்கக்கூடிய ட்ரக் எல்லாம் என்னென்ன அப்படின்னா நைட்ரோஸ் ஆக்சைடு, சைக்ளோப்ரோபேன், ஈத்தர், ஹாலோஈத்தேன், என்ஃப்ளூரேன், ஐசோஃப்ளூரேன், சீவோஃப்ளூரேன். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்து இன்ஹெலர் கேட்டகரியில் வரக்கூடிய அனஸ்தீஷியா. அண்ட் தென் லோக்கல் அனஸ்தெட்டிக் ட்ரக்ஸில் என்னென்ன மாதிரி என்ன ட்ரக்ஸ் வரும் அப்படின்னா 2 types இருக்குது. எஸ்டர் குரூப் இருக்குது அண்ட் தென் அமைன் குரூப் இருக்குது. லிடோகெயின், லிக்னோகெயின், மீபிவாகெயின், பியூபிவாகெயின், டிபுகெயின். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு லோக்கல் அனஸ்தெட்டிக் ட்ரக்ஸில் வரும். அவ்வளோதான்.